மகரம். அனைத்து மகர ராசி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மூணாவது பாவத்தில் வருகிறார். மூணாவது பாவத்தில் வருகின்ற ராகு பகவானும் ஒன்பதாவது பாவத்தில் வருகின்ற கேது பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்வார், தைரியத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனையை குறைப்பார் என்று சொல்லுவேன். இவ்வளோ நாளாக பயந்து கொண்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்பொழுது தைரியம் உருவாகும். மூல ராகு வரும்போது அரக்கன் போல் ராட்சசன் போல் தைரியம் உருவாகும். இதை நான் பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிடுவேன், இதை நான் முடிச்சிடுவேன். அதே நேரத்தில் ஒன்பதாவது பாவத்தில் இருக்கின்ற கேது பகவான் சில அலைச்சல் அதிகமாக கொடுப்பார். கால் ஓடினே இருக்கும், இங்கே உட்காந்து அங்கே போவீங்க, அங்கேருந்து இங்கே, ஏன்னா அப்போ தான் பணம் வந்து சேரும். ஏன்னா ஏழரை நாள் சனி பாத சனியாகவும் இருக்குது, சனி பகவான் பாத சனியாகவும் இருக்கார். அதனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே ஓடுவீர்கள். ஒன்பதாவது பாவத்தில் இருக்கிற கேதுவும் உங்களுக்காக நல்ல கான்டாக்ட்ஸ் கொடுப்பார், அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு இது நல்ல காலம் என்று சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் பேச்சு, உங்கள் பேச்சு திறமையினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பதவி கிடைக்கும், அதனால் நல்ல பேர் புகழ் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறிய ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு பணமும் கொடுக்கும், தைரியமும் கொடுக்கும் என்று சொன்னான். வியாபாரிகளுக்கு, இவ்வளோ நாள் வியாபாரம் இல்லாமல் தூங்கி கொண்டே இருக்கிறவர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரத்தினால் நல்ல பண வருமானத்தை பார்ப்பீர்கள். படிக்கிற வாரிசுகளுக்கு, ஆண் வாரிஸ் பெண் வாரிஸ் யாராவது இருந்தாலும், மகன் மகள் யார் இருந்தாலும், இவர்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்வேன். தைரியமாக படிப்பார்கள், கம்மியாக படித்தும் நல்ல மார்க்கெல்லாம் வாங்குவார்கள். பரிகாரம், சனி பகவானுக்கு பரிகாரம், பாத சனியாக இருக்கார் இல்லையா, அதுக்கு தான் பரிகாரம். தவிர ராகு கேத்துக்கு உங்களுக்கு பரிகாரமே தேவை கிடையாது. இந்த பரிகாரம் என்று சொல்லும் பொழுது சில பேர் பரிகாரம் பண்ணாதான் ஜூசும் என்று நினச்சி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் சாதாரணமாக விநாயகரை தினமும் கும்பிடுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஒம்பது தடவை சுற்றி கொண்டு வாருங்கள். சார், சுற்றுற வசதி இல்லை, அங்கே நின்றுட்டே ஒரு ஒம்பது தடவை ஸ்லோவாக சுற்றுங்க, மயக்கம் வந்துட்டு போகுது இல்லையா. ஒம்பது தடவை சுற்றுங்க, இல்லைன்னா ஹனுமான் சாலிசா படிங்க, சுந்தரகாண்டம் படிங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும், நன்மையை செய்யும். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.